மிக தொன்மையான தொல் தமிழே இந்தோ ஆரிய மொழிகள் உட்பட அனைத்து குடும்பங்களுக்கும் மூலமான மொழி என்பதை கால்துவல் முதலான அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் மிகச்சரியாக நிறுவியிருக்கின்றார்கள் இன்றைக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆரிய நாகரிகம் என்று நிறுவுகின்ற முயற்சியிலே ராஜாராமன் பீலால் போன்ற பலர் ஈடுபட்டிருந்தாலும் சிந்து வெளியில் முந்து தமிழ் என்கின்ற நூலில் கா பூர்ணச்சந்திர இந்த ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் என்கின்ற நூலில் இரா மதிவானனும் அந்த அகழ்வாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட அத்தனை எழுத்துக்களும் எழுத்துக்களே என்பதை தொல்காப்பிய தரவுகளை கொண்டு நிறுவி இருக்கின்றார்கள் அவற்றை மேலும் ஆழமாக நிறுவிட நம்முடைய ஆதிச்சநல்லூரில் கிடைத்த தாளிகளை விட வேறென்ன வேண்டும் சமீபத்திலே சில வருடங்களுக்கு முன்பாக மயிலாடுதுறையிலே கிடைத்த கற்கோடரிகளை விட வேறென்ன வேண்டும் நண்பர்களே தோழர்களே மிக நீண்ட நெடிய பண்பாட்டு தொடர்ச்சியை மொழியாலும் இனத்தாலும் இன்ன பிற கலாச்சாரத்தாலும் கொண்டவர்கள் நாம் குறிஞ்சி முல்லை பாலை மருதம் என்கின்ற அறுபடா திணைப்பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்கள் நாம் நம்முடைய திணை பண்பாட்டோடு இன்றைக்கு அயல் நாட்டு பண்பாடு இரண்டும் உறவாடி வருகின்ற இந்த சூழலிலே தம்முடைய வேர்களை தொலைத்துவிட்ட இளைய தலைமுறையினருக்கு அடையாளங்களையும் வேர்களையும் மீட்டெடுப்பதுதான் இத்தகைய புத்தக கண்காட்சிகளினுடைய நோக்கம் என்றும் அதன் மூலம் அவர்களை புதிதாய் பிறப்பெடுக்க வைப்பதைத்தான் நான் என்னுடைய தலைப்பிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்பதையும் உங்களிடம் நான் இன்றைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் கொங்கு மண் இந்த மண்ணினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா உலகிலேயே முதன் முதலாக வேளாண்மைக்கு நீர்ப்பாசனம் பயன்படுத்தப்பட்டது தென்னிந்தியாவிலேதான் அதுவும் இந்த மண் தான் என்று ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்திருக்கின்ற மண் இந்த மண் இந்தியாவின் தென்னிந்தியாவின் நெல் நாகரிகம் என்பது சீனாவிலும் இந்தோனேசியாவிலும் நிலவி வந்த நாகரிகத்திற்கு இணையானது இந்த அகழ்வா நல்வரவு என்று தமிழிலே எழுதப்பட்டிருக்கின்றது ஜப்பானிலே இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் நம்முடைய கணியின் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற அந்த பாடலை ஜப்பானிய மொழியில் மொழிபெயர்த்து முளைப்பு நுகவாயிலில் வைத்ததோடு தமிழிலும் அந்த பல்கலைக்கழகத்திலே அந்த பாடல் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல நான் திருக்குறளை படிப்பதற்காக தமிழனாக பிறக்கவில்லையே என்று ஏங்கியதாக மகாத்மா காந்தி ஏங்கியதாக குறிப்பொன்றை நாம் அறிவோம் புத்தர் கூட தமிழ் படிக்க ஆசைப்பட்டார் என்று ரத்தின விகாரம் என்கின்ற சமஸ்கிருத நூல் சொல்லுகின்றது ஜெருசலத்திலே இருக்கின்ற அலிவ மலையை நீங்கள் அறிவீர்கள் கிறிஸ்தவர்களுக்கான மிக புனிதமான தலம் அந்த மலையிலே இருக்கின்ற தேவாலயம் அந்த தேவாலயத்திலே கிறிஸ்துவனுடைய போதனை மொழிகளை உலகின் தலை சிறந்த அறுபத்தி மூன்று மொழிகளிலே எழுதி வைக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கப்படுகின்றது அப்பொழுது இந்தியாவிலேயே இருக்கின்ற ஒரே ஒரு மொழிக்குத்தான் அந்த சிறப்பு கிடைத்தது அந்த சிறப்பு நம்முடைய தமிழ் மொழி சீகன் பாகு என்கின்ற அந்த அறிஞரை நீங்கள் அறிவீர்கள் வெளிநாட்டிலே இருந்து இந்தியாவிற்கு வந்து தரங்கம்பாடியிலே தங்கி இருந்து தமிழை கற்று தமிழுக்கென்று ஒரு பிரத்யேகமான தனிப்பட்ட அகராதியை தயாரித்தவர் அவர் அவருக்கு அவருடைய தமிழ் தொண்டை பாராட்டி இங்கிலாந்து அரசவையிலே ஒரு பாராட்டு விழா நடக்கின்றது சார்ஸ் மன்னனுடைய அவையிலே அந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது அந்த சமயத்திலே அவருக்கான வாசித்து அளித்தவர் இங்கிலாந்தின் மிக உயரிய மதகுரு என்று ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டர்பரி என்பவர் அவர் அந்த பட்டயத்தை அவருக்கு அழிக்கும் முன்பாக சீகன் பாகு இந்த பட்டயம் உலகின் தலை சிறந்த செம்மொழியான லத்தீன் மொழியிலே எழுதப்பட்டு உங்களுக்கு வாசித்து அழிக்கப்படுகிறது என்கின்றார் பெற்றுக்கொண்ட சீகன் பாகு மெத்த நன்றி ஆர்ச் பிஷப் அவர்களே பதிலுக்கு நான் என்னுடைய உரையை உலகின் அனைத்து விழுமியங்களையும் தன்னுள்ளே உள்ளடக்கிய ஒரு மொழியிலே சொல்லப் போகின்றேன் அந்த மொழிதான் தமிழ் மொழி என்று சொன்னார் காந்திஜிக்கும் லியோ டால்ஸ்டாய்க்கும் இருந்த உறவு நாடறிந்தது தங்களுடைய உறவை பல கடிதங்களிலே இருவரும் பரிமாறிக் கொண்டிருந்தார்கள் ஒருமுறை லியோ டால்ஸ்டாய்க்கு காந்திஜி ஒரு கடிதம் எழுதுகின்றார் உங்களுடைய படைப்புகளின் கருவாக இருக்கின்ற நட்பு காதல் தியாகம் கருணை இவற்றிற்கெல்லாம் கண்ணாக நீங்கள் எதை எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று டால்ஸ்டாய் எழுதுகின்றார் என்னுடைய படைப்புகளுக்கெல்லாம் ஊற்றுக்கண்ணாக நான் எடுத்துக்கொண்டிருப்பது உங்களுடைய இந்தியாவிலே இருக்கின்ற தலைசிறந்த தமிழ் மொழியிலே எழுதப்பட்ட திருக்குறள் தான் என்று சொல்லுகின்றார் அனைத்து அறிஞர்களாலும் பாராட்டப்பட்ட நம்முடைய தமிழ் மொழி குறித்து ஆங்கில வழியிலே கல்வி கற்ற வர்க்கத்திற்கு தெரியுமா ஆங்கில வழியிலே கல்வி கற்கின்ற இன்றைய இளைஞர்களுக்கு பந்தக்கால் முளப்பாரி பொய்க்காலாட்டம் கடிகாரம் படிகாரம் புகுமனை புகுவிழா எம்ஆர் ராதா இவை எதுவும் தெரியாது அவர்களுக்கு தெரிவதெல்லாம் சிலிக்கான் பள்ளத்தாக்கு டியோன் பாடல்கள் சிட்னி ஷெல்டன் நாவல்கள் இன்னும் சொல்ல போனால் மிகச்சிறந்த கிறிஸ்டியன் டேன் பெர்ஃபியூம் என்று சொல்லலாம் அவர்களுக்கு நீங்கள் தமிழ் குறித்த அந்த உணர்வையும் தமிழன் என்று சொல்லுகின்ற பெருமிதத்தையும் ஊட்ட வேண்டிய அந்த கடப்பாடு சாதாரண வாசகனாகிய நமக்கும் எழுத்தாளர்களாகிய எனக்கும் இருப்பது என்பது உண்மை என்றால் அந்த கணம் இருவரும் புதிதாக பிறக்கின்றோம் என்று நான் நம்புகின்றேன் பாரதி அதனை செய்தான் அந்த தமிழ் உணர்வை அவன் ஊட்டினான் யார் செய்ய தவறியதை பாரதி அன்றே செய்தான் தெரியுமா தமிழ் தாத்தா என்று நாம் இன்றளவும் போற்றி மதிக்கின்ற ஊவே சாமிநாத ஐயர் செய்ய தவறியதை அக்னி கவிஞன் பாரதி செய்தான் வியப்பாக இருக்கின்றதா உங்களுக்கு மொழி ஞாயிறு என்று போற்றப்படுகின்ற தேவனைய பாவானார் அவர்கள் ஒரு கருத்தை தன்னுடைய புத்தகத்திலே சொல்லி இருப்பார் அது என்னவென்றால் பெரும் பண்டாரகர் புலவர் ஊவே சாமிநாதர் ஐயர் அவர்களுடைய தமிழ் படைப்பையும் தமிழ் நல் உலகிற்கு அவர் அளித்திருக்கின்ற அந்த படைப்பாற்றலையும் நாம் குறைத்து மதிப்பிடுவதற்கில்லை ஆனால் அவருடைய தமிழ் உணர்வு என்பது எப்படிப்பட்டது என்பதற்கு ஒரு நிகழ்ச்சி பண்டாரகரிடம் ஒருமுறை அழகர் அரசனுடைய மாமனாரும் காலஞ்சென்ற சென்னை வாணருமாகிய திரு தனிகை மணியார் அவர்கள் சென்று ஐயா நேற்று உங்களுடைய சொற்பொழிவு மிக நன்றாக இருந்தது என்கின்றார் உடனே சாமிநாத ஐயர் கடும் கோபம் கொண்டு அவரிடம் என்ன ஐயா நீங்களும் சுயமரியாதைக்காரர் ஆகிவிட்டீர்கள் போலிருக்கின்றதே உபன்யாசம் என்று சொல்லக்கூடாதா ஏன் சொற்பொழிவு என்று புதிதாக ஒரு சொல்லை பயன்படுத்துகிறீர்கள் என்று குதறினாராம் மற்றொரு முறை ஐயாவினுடைய மாணாக்கரும் குடந்தையிலே வாழ்கின்ற பொன் வணிகருமான திரு குமாரசாமி அவர்கள் தாத்தாவை பார்ப்பதற்காக சென்னைக்கு சென்று அன்போடும் ஆர்வத்தோடும் நலவா ஐயா என்று கேட்கின்றார் பண்டாரகர் அவர் மேல் கடும் புலி போல சீறி பாய்ந்து என்ன சமஸ்கிருதத்தின் மீது உங்களுக்கு இவ்வளவு துவேஷம் சேமம் என்று கேட்கக்கூடாதா ஏன் வழக்கில் இல்லாத நலம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டாராம் ஆனால் பாரதி சொல்லுவதை கேளுங்கள் தம்பி நான் ஏது செய்வேனடா தம்பி நான் ஏது செய்வேனடா தமிழனை காட்டிலும் தமிழ் பாஷையை காட்டிலும் இன்னொரு பாஷை சுமமாக சுகமாக இருப்பதை பார்த்தால் என் மனம் மிகுந்த வருத்தம் அடைகின்றது தமிழனை காட்டிலும் மற்றொரு ஜாதியான அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பதிலே எனக்கு சம்மதமில்லை தமிழச்சியை காட்டிலும் வேறொரு ஜாதிக்காரி அழகா இருப்பதை பார்த்தால் என் மனம் புண்படுகிறது என்று பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய அதனை படிக்கின்ற இன்றைய இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இளைஞன் மறுபடி மறுபடி புதிதாய் பிறப்படுப்பானா இல்லையா இருபத்தி ஓராம் நூற்றாண்டு மனிதர்களை தனித்தனியான அணுக்களாகவும் பரஸ்பரம் பகைமை கொண்டவர்களாகும் ஒருவர் மற்றொருவரை பருப்பொருளாக புறப்பொருளாக பார்ப்பவர்களாகவே மாற்றி வைத்திருக்கின்றது இந்த நூற்றாண்டு இந்த நிலையிலே இருபத்தி ஓராம் நூற்றாண்டு மனிதர்களை தனித்தனியாக அப்படி மாற்றி வருகின்ற அந்த நிலையிலே தன்னுடைய சக்திக்கு மீறிய வரலாற்று நிகழ்வுகளும் சமுதாய நிகழ்வுகளும் காணுகின்ற மனிதன் தனி மனிதன் திகைப்புறுகின்றான் சிதிலமடைகின்றான் செய்வதறியாது நிற்கின்றான் ஆனால் அவன் மீண்டும் மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு உயிர் தெழ வேண்டிய கட்டாயம் உண்டு கணந்தொரும் புதியதொரு வியப்பையும் கனந்தொரும் வெவ்வேறு கனவையும் கணந்தொரும் நவநவமாய் கழிப்பையும் என்று பாரதி சொன்னது இதனைத்தான்